2 days முன்னாடி என்னோட ஒரு ஃபேவரட் யூடியூப் சேனல்ல ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வச்சுதான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. ஒரு 1950s லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஹீஸ் ஆல்மோஸ்ட் 75+. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் மேக்சிமலிஸ்டாக இருக்கும் போது நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் அவர் சொல்லியிருந்த ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு வீடுன்னு இருந்ததுன்னா அது வந்து 4 அல்லது 4 பேருக்கு அதிகமாக இருக்கும் போதுமே நாங்கள் வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸில் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் நாங்கள் இப்போ இருக்க வீடு வந்து 850 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீடு பார்த்தீங்கன்னா என்னோட இன்லாஸ் கட்டினது. கீழ் வீட்டில் என்னோட இன்லாஸ் இருக்காங்க, மாடியில் நாங்கள் இருக்கோம். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் வந்து நாங்கள் தனியாக வீடு கட்டி போனால் எனக்கு வந்து ஒரு 4 பெட்ரூம் வீடு இருக்கணும், 4 பெட்ரூம் வீடு மாதிரி இருக்கணும். அண்ட் ப்ளஸ் ஒரு ஆஃபீஸ் ரூம் தனியாக இருக்கணும், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறனால அப்படிலாம் நான் கற்பனை பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 2000+ ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நான் கற்பனை பண்ணியிருக்கேன். பட் இப்போது என்னோட வேஸ் என்னோட திங்கிங் எல்லாம் மாறி இருந்தாலும் இந்த மாதிரி மேக்சிமலிஸ்டாக இருக்கும்போது நான் நினச்சது உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு ஆவரேஜ் ஹோமோட சைஸ் என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ட்ரெஸ்ஸஸ். ட்ரெஸ்ஸஸ் வந்து நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னோட அப்பா அம்மா இருக்கும்போது சின்ன வயசுலலாம் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்கிட்டு இருந்தோம். பட் நடுவில் நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் மந்த்லி சாலரி வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு போகிற இடம் ஒரு ட்ரெஸ் ஷாப் தான். போய் சுடிதார் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை தைக்க கொடுத்துட்டு தான் வருவேன். மாதம் மாதம் ட்ரெஸ் வாங்கிட்டு இருந்தேன். ஐ வாஸ் அ மேக்சிமலிஸ்ட். பட் அது தேவையில்லை அப்படிங்கிறது இப்போ மினிமலிசம்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளோட பேரண்ட்ஸ், இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு நாங்கள் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வெரி ட்ரூ. கிரெடிட் கார்டு அப்போ கிடையவே கிடையாது, இருந்தாலும் ரொம்ப ரேராக தான் யார்ட்டையாவது இருந்திருக்கும். நான் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணனால நான் பேங்க்ல வந்து சில டார்கெட் அச்சீவ் பண்ணோம்னா எம்ப்ளாயிஸே இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சில சமயம் கப்பல் பண்ணுவாங்க, நாங்களும் வாங்க வேண்டியது இருக்கும். அப்படி நான் 5 இயர்ஸ் முன்னாடி நான் ஆஃபீஸராக இருந்த டைம்ல கிரெடிட் கார்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க சொன்னாங்க. எனக்கு வந்து 75,000 லிமிட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த கிரெடிட் கார்டு நான் இன்னும் வச்சிருக்கேன். அந்த கிரெடிட் கார்டை நான் ஆக்டிவேட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு பணம் தேவைப்படும். சரி, அதான் கிரெடிட் கார்டு இருக்கே அது அப்படின்னு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அது பழக்கம் ஆகிடும், அதை கட்டிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போலாம் நான் எப்போவுமே கேஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த விஷயத்தில் மட்டும் நான் மினிமலிஸ்டாக ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே நான் கிரெடிட் கார்டு வந்துட்டு யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா பேங்க்ல இருந்தனாலையும் என்னவோ அது வந்து கடன்னாலே எனக்கு இல்லை, கடன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என் மைண்டில் ரொம்ப இருக்குது. அடுத்தது அவுட் சைட் ஃபுட் எப்பயாவது தான் நாங்கள் போய் சாப்பிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா இருந்தபோது எத்தனை வாட்டி வருஷத்துக்கு எத்தனை வாட்டி இல்லை மந்த்லி எத்தனை வாட்டி வெளில போய் சாப்பிடுவேன்னா கிடையவே கிடையாது. பெரிய விருந்தாக இருந்தாலும் வீட்டில் தான் சமைப்பாங்க. மற்ற நாள்லையும் ஏதாவது ஒரு ஃபுட்டு முடியவே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ரசம் சாதம் இருக்கும். இப்போலாம் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி நானுமே வந்துட்டு இன்னுமே வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஃபுட்டை வெளில வாங்கிட்டு தான் இருக்கோம் நம்ம எல்லாருமே. அடுத்தது க்ராசரி ஷாப்பிங். வீக்லி மீல் பிளான் பண்ணுவோம் அண்ட் வந்துட்டு க்ராசரி ஷாப்பிங் வந்து வீக்லி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மீல் பிளானிங் வீக்லி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் என்னோட பாட்டி வந்து பேசும்போது நான் கேட்டிருக்கேன் சின்ன வயசுல, முன்னாடி நாள் நைட்டே வந்து அடுத்த நாள் என்ன சமைக்கணும், காலையில் என்ன சமைக்கணும், நைட்டை என்ன சமைக்கணும், மதியம் என்ன சமைக்கணும், எல்லாமே வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. அண்ட் வந்து வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக செஞ்சுருவாங்க. அட்லீஸ்ட் நம்ம இந்த மீல் பிளானிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளால கரெக்டாக அந்த காய்கறியை மட்டும் வாங்கி அந்த காய்கறி வந்து வேஸ்ட் ஆக்காம நம்மளால சமைக்க முடியுங்கிறத கடைசி ஒரு வருஷத்துல நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து மீல் பிளானிங் பண்ணுங்க. அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கும் இருக்கு, என்வரான்மெண்ட்டுக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏதாவது ஒரு பொருளை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னா அது ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு, இதுக்கு மேலே அதை வந்து சரி பண்ணி கூட யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா தான் தூக்கி போட்டுட்டோம், இல்லை வந்து அதை டீக்ளட்டர் பண்ணிட்டோம் வேற மாற்றுவோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம், ரிப்பேர் ஆயிருக்கும். ஸோ நம்ம அடுத்த ஒரு மிக்சி ரிப்பேர் ஆகுதுன்னா வேற புது மிக்சி வாங்கிடுவோம், பழைய மிக்சியும் ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். நியூட்ரி பிளண்டர்னு ஒன்று புதுசாக வந்திருக்குன்னு அதையும் வாங்கி வச்சுக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறத பார்க்குறேன். எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் நம்ம எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம்.
ஸோ எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியாவை தான் நம்ம சொல்லி ஆகணும். அதில் பண்ணுறவங்க பண்ணுறதை பார்த்து தான் நம்ம மோஸ்ட்லி பண்ணுறோம். ஸோ அதை பார்த்து சொல்கிறேன். அதே மாதிரி தான் ஃபோனும், ஒரு புதுசு புதுசாக ஃபோன் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ட்ரெண்ட் மாதிரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் ஷூ செப்பல்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஒன்றோ ரெண்டோ தான் வச்சுருப்போம், ரொம்ப ஏகப்பட்ட செப்பல்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் இப்போலாம் நான் வந்துட்டு மூணு வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு. ஒன்று ஒரு ஷூ, அதே தான் எப்பவும் போடுவேன். அது போக இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா பேர் செப்பல் வச்சுருப்பேன். பட் இதுக்கு முன்னாடி நான் மேக்ஸிமலிஸ்டாக இருந்தபோது இந்த ஒரு ஷூ ரேக் எனக்கு பத்தாது அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி செப்பலும் வந்து மேட்சிங்காக போடணும் அந்த மாதிரி வச்சிருந்த காலமும் உண்டு, எஸ்பெஷலி காலேஜ் படிக்கிற டைமில். ஆனால் அது கொஞ்ச நாள்லேயே உடனே உடனே எல்லாம் பிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம வாங்குவோம், அதுவும் விலை கம்மியாக கிடைக்கும் போதும் வாங்குவோம், பிராண்டடாக இருக்கும் போதும் வாங்குவோம். பட் மினிமலிசம் தான் வந்துட்டு தேவையில்லை, நம்ம கம்ஃபர்ட் தான் முக்கியம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கணும்னு இதை விட நம்மளுக்கு கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அவர் சொல்லியிருந்தது என்னன்னா ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நாங்கள் ரொம்ப ரொம்ப இல்லை சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாம இப்பெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாம இருக்கணும்னு சொன்னால் நம்மளாலையும் முடியாது, நம்ம குழந்தைங்களாலையும் கண்டிப்பாக முடியாது. பட் வி கேன் ட்ரை, நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கலாம், இல்லைனா வந்துட்டு நம்ம வீட்டில் செய்யறதுக்கு கற்றுக்கலாம். ஏன்னா வீட்டில் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டே செஞ்சாலும் நம்ம வந்து நல்லா தான் செய்வோம், என்ன போடுறோம் எது செய்கிறோம்னு தெரியும். எப்பயாவது நம்ம செய்யறதுக்கு ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் ரெசிபிஸ் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில், நான் மூணு ரெசிபி காமிச்சிருக்கேன். மூணு ரெசிபிக்குமே தனியாகவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்வீட்ஸ், இதை நான் முக்கியமாக சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்துட்டு தீபாவளினா வரப்போகுது. ஸோ வந்து ஸ்வீட் வந்து எனக்கு செய்கிறது, எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு வந்து ஸ்வீட்னா வீட்டில் தான் செய்யணும், என் அம்மா இருந்த போது வீட்டில் தான் செய்வாங்க, எனக்கு செய்ய தெரியாது. பட் நான் கற்றுக்கிட்டு அதுவும் குக்கிங் சேனல்ஸ் பார்த்து புக்கு படித்து கற்றுக்கிட்டு செய்கிறேன். நிறையா பேருக்கு செய்ய தெரிஞ்சும் இல்லை வெளில வாங்கிக்கலாம். சாஸ்திரத்துக்கு சும்மா அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டி வச்சு இறக்கிட்டா போதும், ரெண்டு ஸ்வீட் வீட்டில் செஞ்சுட்டு நாலஞ்சு வெளில வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா தீபாவளி எப்போ ஸ்வீட்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ண போதும், பாதிக்கு பாதி வந்துட்டு பாதி கூட இல்லை, அதுக்கு முக்கால்வாசி வந்து வெளில வாங்கின ஸ்வீட்ஸ் தான் வந்து வருது. பட் நம்ம வீட்டில் செய்யும் போது அது ஒன்றே ஒன்று செஞ்சாலும் அது வந்து ரொம்ப நம்மளுக்கு திருப்தியாக இருக்கிறது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் 5 இயர்ஸாக நான் வீட்டில் நான் தான் வந்து தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் செய்கிறேன். ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் அது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ்க்கு வந்து இது நானுமே வந்து கில்ட்டி தான். என் ஸ்நாக்ஸ் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸ்நாக்ஸ்னால் நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு. பட் வந்துட்டு இப்போ வந்து நம்மளுமே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது இல்லை, எப்பயாவது தான். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் அவ்வளோ பழக்க மாட்டேங்கிறோம், ஏன்னா நம்மளே வந்துட்டு மாறி வந்துட்டோம் அப்படின்னு தோணுது. பட் கொஞ்ச நாளாக ஒரு வருஷமாக நான் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக, எக்ஸாம்பிளுக்கு மசாலா பொரி அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறேன். அதை தவிர ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கும், வெள்ளரிக்காய் கார்னு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும், அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படி இருக்க முடியாது. பட் வாங்கிறத குறைச்சிக்கிறதுக்கு நம்மளால் கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். அந்த லாஸ்ட் ஒன் அவர் சொன்னது, லைஃப் வந்து காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். இட்ஸ் வெரி ட்ரூ. இந்த ஒரு 50, 70, 70+ இயர்ஸில் நம்ம லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி டெக்னாலஜிலாம் கலந்து மாறி வந்துட்டோம் அப்படின்னு தோணுது. லைஃப்பை வந்து நம்ம சிம்பிளாக இருக்கும் போது, ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கும் போது நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். இப்போ பார்த்தாலும் இதை பற்றியாவது நினச்சி ஒரி பண்ணிவிட்டு, இப்போ எதுக்கு எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம், எதுக்கு நம்மளுக்கு பணம் பத்தலை அப்படின்னு நிறைய நேரத்தில் ஃபீல் பண்ணுறோம்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கறத நினச்சி அதோட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணுறதுனால தான். ஸோ நம்ம சிம்பிளிசிட்டியை நம்ம தேடும் போது நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மினிமலிசம் அப்படிங்கிற இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.